நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/5/2022 ராசி பலன்கள். சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி மே மாதம் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:30, 7:30 மாலை 4:30, 5:30 கௌரி நல்ல நேரம் காலை 9:30, 10:30 மாலை 7:30, 8:30 ராகு காலம் 7:30, 9 குளிகை 1:30, 3 யமகண்டம் 10:30, 12 சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 5:17 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 7:48 வரை கிருத்தியை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:48 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் சுவாதி. மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுடைய இலக்கை நோக்கி வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு செல்வீர்கள். முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் என்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்கின்றது. பெரிய மாணவர்களுக்காக சிலவற்றை நீங்கள் விட்டு கொடுத்து மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள். சின்ன பிள்ளைகளிடம் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பேச வேண்டும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். இனிமையான நாளாக வைத்துக் கொள்ள முடியுங்க. என்ற குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுவது ரொம்ப நல்லது. விருந்தினர் வருகை இருக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் சாதகமான முடிவை கொடுக்குங்க. விட்டு கொடுத்து சென்றால் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படுங்க. பக்குவமாக காய் நகர்த்தி எதையும் நீங்கள் வெற்றிகரமாக வழிநடத்த முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. வேலை வாய்ப்புகளை உயர்த்தி கொள்வீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கலைத்துறையில் சாதிக்கும் நாளாகவே இருக்கின்றது. பெண்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமையும். கையில் காசு பணம் பெருகும். எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்கும். சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். பெண்கள் அனைவரிடமும் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று காதல் விஷயத்தில் பொறுப்பாக இருங்கள். காதலை பற்றி நல்ல புரிதல் வேண்டும். காதலுக்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. கண்டிப்பாக காதல் ஜெயிக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள். மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். கல்வி பற்றிய கவலைகள் விலகி செல்லும். மாணவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் நாளாக இருக்கும். பாடங்களில் உள்ள சந்தேகங்களும் கண்டிப்பாக திருத்திவிடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இன்று திங்கட்கிழமை என்பதினால் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். வாழ்க்கையை வெற்றி பாதையை நோக்கி எடுத்து செல்ல முடியும். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. விட்டு கொடுத்து வாழ்க்கையை நடத்துவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மனதை என்று சரிவர புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற போல வழிநடத்துவீர்கள். கண்டிப்பாக நிம்மதி கொள்ளும் நாளாக இருக்கும். கனிவுடன் பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாகவும் இருக்கும். பரணி. என்று குடும்பத்தில் அமைதி நிலவ கூட்டும், மகிழ்ச்சி உண்டாக கூட்டும், காரியங்களை வெற்றி ஏற்பட கூட்டும். உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறி செல்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படும். சிலருக்கு வெட்டி கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. அதுதான் வெற்றி வகை சூட முடியும். கிருத்தியை. கனிவுடன் பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். விட்டு கொடுத்து காரியங்களை செய்வீர்கள். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இனிமையான நாளாக அமைத்து கொள்வீர்கள். அனைவரின் ரசனையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எண்ணற்ற மகிழ்ச்சியும் குடும்பத்தில் அமைதியும் நிலவ கொடுங்க. உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறி செல்வீர்கள். லட்சிய நோக்கோடு உங்களுடைய பயணங்கள் இருக்கும். என்று மற்றவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. விட்டு கொடுத்து சென்றால் எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கூடும். ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள், என்று அனைவரிடமும் நீங்கள் வேடிக்கையாக பேசுவீர்கள். குடும்பத்தினரிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது.
யாரையும் தயவு செய்து எடுத்தறிந்து பேச வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் போட்டிகள் கொஞ்சம் இருக்கும், சரி செய்து விட வேண்டும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். இன்று மதியத்திற்கு மேலே உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. மதியத்தில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் காரியங்கள் வெற்றி இருக்கும். என்ற குழப்பங்கள் நீங்கி கண்டிப்பாக தெளிவு பிறக்குங்க. பண கஷ்டங்களும் கண்டிப்பாக குறைந்துவிடும். பக்குவமாக எடுத்து சொல்லி எல்லாவற்றையும் புரிந்து காரியங்களை அற்புதமாக செய்ய முடியும். கூட இருப்பவர்களை நீங்க அக்கறையுடன் கவனித்துக் கொள்ள முடியுங்க. காரியங்கள் அனைத்தும் திருப்திகரமாகவே அமையக்கூடும். பல வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடுங்க. தொல்லைகள் ஏற்படுத்தியது கண்டிப்பாக மாறிவிடும். தொல்லை கொடுத்தவர்கள் கூட காணாமல் போய்விடும். இன்று எந்த ஒரு வேலையும் கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எச்சரிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். எல்லாவற்றையும் அற்புதமாக எதிர்கொள்வீர்கள். இறைவன் அருளால் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. பெண்களுக்கு சுமூகமான உறவும் கோபங்கள் இல்லாத நாளும் என்று இருக்கும். பெண்கள் ஆசைப்பட்டதை வாங்க முடியும். எதிர்பார்த்த காரியங்களும் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள முடியும். பெண்களுக்கு மிகவும் அற்புதங்கள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இழுபறியான காரியங்களுக்கு கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று காதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக திறந்துவிடும். காதலை பற்றிய புரிதல் ஏற்படுங்க. காதலில் நீங்க மன மகிழ்ச்சியுடன் காண முடியும். இன்று மாணவர்கள் தைரியமாக எதையும் செய்ய முடியுங்க. கல்வி மீது அக்கறை கொள்வீர்கள். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். பாடங்களில் உள்ள சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள பார்ப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கருத்திகை. என்று பொறுமையாக எதையும் செய்து வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. கொடுத்து எதையும் நீங்கள் வாங்குவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதியத்திற்கு மேலே மங்கள செய்திகள் இல்லம் வரக்கூடும். வியாபார போட்டிகளும் விலகி செல்லக்கூடும். பக்குவமாக காய் நகர்த்தி வெற்றி கொள்ள முடியுங்க. கூட இருப்பவரை நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. என்று எதிர்பாராத வகையில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கூட்டுங்க. ரோகிணி, இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். பிரச்சனையில் இருந்து விடுபட முடியும். நிர்வாகம் சிறப்பாக நடக்க கூட்டுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். அனைவரிடமும் பக்குவமாக பேசுவீர்கள். எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். என்று குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வியாபாரத்தில் உங்களுக்கென்று ஒரு முன்னேற்ற பாதையை அமைத்துக் கொள்வீர்கள். என்று நாசுக்காக பேசி எதையும் சாதித்துக் கொள்ள முடியும். தெய்வீக நம்பிக்கை ஏற்படும். கோவில் குளங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்புகளும் கூடிவிடும். மிருக சிரிசம் பண கஷ்டம் கண்டிப்பாக திறந்துவிடும். பக்குவமாக பேசி காரியத்தை செய்துவிட முடியும். விட்டு கொடுத்து செல்வது கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. தொல்லைகள் கண்டிப்பாக குறைந்துவிடும். பல வழிகளும் முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். பண கஷ்டமும் கண்டிப்பாக குறைந்துவிடும். பக்குவமாக காய் நகர்த்தி வெற்றி நடைபெற முடியும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் காரியங்கள் மிக அற்புதமாக இருக்குங்க. இனிமையாக பேசி பொழுதை கழிக்க முடியும். எல்லா வகையிலும் நல்லதை ஏற்படுத்தி கொள்ள முடியும். மிதுனம், மிதுனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் மிகவும் மகத்தான நாளாக உங்களுக்கு அமையக்கூடுங்க. மதியத்திற்கு மேலே உங்களுக்கு முன்னேற்றமான சூழல் இருக்கக்கூடுங்க. மதியத்திற்கு மேலே மகிழ்ச்சி தரக்கூடிய தகவலும் திருமண முயற்சிகள் வெற்றியும் கண்டிப்பாக இருக்கும். எதிர்பார்த்தவையெல்லாம் சிறப்பாகவே நடக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களின் அணுகுமுறையை அனைவரும் கவனிப்பார்கள். நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கின்றது. வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இருக்குங்க. சுமாரான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் ஓரளவு வேலை சுமையும் குறைந்துவிடும். மாலையில் இருந்த தடைகளும் நீங்கிவிடும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடும். தொழில் வியாபாரத்தில் மெத்தனமான போக்கு காணப்பட்டாலும் தேவையான பண வரவு இருந்துவிடும். புதிய முயற்சிகளில் தாமதமான நிலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேன் அலைச்சல் காரியங்களை இழுபறி என்ற நிலையை காண முடியும். எல்லாம் பின்னர் உங்களுக்கு சரியாகும். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். முயற்சிகளை மட்டும் அதிகப்படுத்துங்கள். புதிய பாதையை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு என்று சரியான பாதையை வழியமைப்பதுதான் சிறப்பு. எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். எல்லாவற்றையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு ஆசைகள் நிறைவேறும்.
கனவுகள் நிறைவேறும், எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்கும், பெண்கள் நினைத்ததை கண்டிப்பாக வாங்க முடியும். இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு முற்போக்கான சிந்தனை வெளிப்படுங்க, மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரக்கூடுங்க. மாணவர்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காண முடியுங்க. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், கல்வி பற்றி அக்கறை இருக்கும், கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் தீர்ந்துவிடும். இன்று மாணவரால் அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைய நாள் நீங்க அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளலாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இனிய நாளில் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்று துறை ரீதியாக முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியும். மெத்தனமான போக்கில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். காரியங்கள் கைகூடி என்பதையே கொடுக்குங்க. துணிச்சலுடன் நீங்கள் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட முடியும். செல்வாக்கு மிக்க நாளாக இன்றைய நாளை அமைத்து கொள்ள முடியும். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம், அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். திருவாதிரை முற்போக்கான சிந்தனை வெளிப்படுங்க. நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். கூடுதல் முயற்சிகள் எடுத்து முன்னேறி செல்ல பார்ப்பீர்கள். மனசுக்கு பிடித்தமான நபருடன் என்று காணப்படுவீர்கள். என்று கண்டிப்பாக உங்களுடைய காதல் கை கொடுக்க திருமண முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். தெய்வீக பக்தி கூடும், ஆழ்ந்த சிந்தனை இருக்கும், முன்னேற்றமான பாதையை கண்டிப்பாக வழியமைத்துக் கொள்ள முடியும். புனர்பூசம் என்று செய்யக்கூடிய பணியை மிக அற்புதமாக செய்வீர்கள். ஏனோ தனமாக செயல்பட்டதெல்லாம் இப்பொழுது சரி செய்து விடுவீர்கள். மெத்தனமான போக்கு கண்டிப்பாக மாறிவிடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று ஒரு நல்ல பெயர் உருவாகும். நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டும் நாளாக இருக்குங்க. செலவுகள் செய்யும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். சிக்கனமான செலவு எப்பொழுதுமே வாழ்க்கையை உயர்த்துங்க. நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு சென்று வாருங்கள். அது உங்களுடைய மன மகிழ்ச்சியை அதிகரிக்க கூடும். கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்று எதிர்காலத்தை மிக சிறப்பான முறையில் வழியமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. விருந்தினர் வருகை இருக்கும். சிலருக்கு வீடுல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும். வீடு மாற்றத்தால் மன மகிழ்ச்சி ஏற்படுங்க. உடல் நலம் கூட கண்டிப்பாக சீராகும். அழகு இளமை கண்டிப்பாக கொட்டிவிடும். நவீன மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கண்டிப்பாக கிடைத்துவிடும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிட்டும். புதிய பாதை தெரியும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று தொல்லைகள் குறைந்துவிடும். வீண் செலவுகள் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும். உயர்வான எண்ணங்கள் இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. தீவிர கவனமாக காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயங்க. சுலபமான முறையில் காரியங்களை உங்களால் செய்து முடிக்க முடியும். நண்பர் வீட்டு விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல உணவுகளை உண்பீர்கள், நல்ல உணவுகளை பரிமாறுவீர்கள், அனைவருக்கும் வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள். குடும்பம் தொடர்பான பிரச்சனையை சரி செய்து விடுவீர்கள். கவலைகளை மறந்து என்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதியுடன் இருப்பீர்கள். உங்கள் யோசனையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மனசுக்குள்ள நிம்மதி பொங்கும் நாளாக இருக்குங்க. குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் திறந்து விடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். எதிர்காலத்தில் சிறப்பான நபராக உங்களால் கண்டிப்பாக வர முடியும். பெண்களுக்கு நிர்வாகத்தில் அற்புதமான சூழலை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நிர்வாகம் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் கண்டிப்பாக கூட்டிவிடுங்க. தைரியமாக எதையும் செய்யலாம். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடும். காதல் விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். காதலை பற்றிய புரிதல் கண்டிப்பாக வேண்டும். காதலுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டால் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கின்றது. எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்கின்றது. சுறுசுறுப்புடன் மாணவர்களால் செயல்பட முடியும். எதிர்காலத்தை அற்புதமான முறையில் வழிநடத்த முடியுங்க. மாணவர்களுக்கு இளமை பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று கடகம் ராசிக்காரர்கள் காதலை பற்றியெல்லாம் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதல் உங்களுக்கு கைகூடி இன்பத்தையே கொடுக்கும். காதல் பிரச்சனையை தெளிவாக அணுகினால் போதுமானது. என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும்
இளம் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள், புனர்பூசம் என்று நிம்மதி கொள்ளும் நாளாக இருக்குங்க. நிர்வாகம் உங்களுக்கு தலை சிறந்து காணப்படுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று மட்டும் முடிவில் எடுக்க வேண்டாம். தன்னம்பிக்கை என்று நீங்க அதிகப்படுத்த வேண்டும். தைரியத்துடன் என்று நீங்க இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் சிறப்பை ஏற்படுத்தும். பூசம், மன தைரியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். எதிர்காலத்தை சிறப்பான முறையில் வடிவமைத்துக் கொள்ள முடியும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் எதற்கும் கலங்கப்பட வேண்டாம். எதை பற்றியும் நீங்க யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். இந்த நாளை நீங்க இனிமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஓய்வாகவும் நீங்க இருக்க முடியுங்க. உன்னதமான எண்ணங்களை வளர்த்து கொள்ள முடியுங்க. ஆயில்யம், நம்பிக்கையுடன் காரியங்களை ஈடுபடுவீர்கள். தனவரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொகுசான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பீர்கள். என்ற சிக்கல்களை எல்லாம் தீர்த்து நிம்மதி கொள்வீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கென்று ஒரு நல்ல பெயர் உருவாகுங்க. சுமூகமான உறவு என்று இருக்கங்க. நல்ல பிள்ளை என்று பெயர் வாங்கக்கூடிய சூழலை என்று ஏற்படுத்த முடியுங்க. சிம்மம், சிம்மம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். துணிச்சலாக சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். பிள்ளைகளால் பெருமை என்று அடைவீர்கள். பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்குங்க. விசேஷங்களை முன்னிட்டு நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று நடப்பார்கள். தைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று பேச்சை குறைத்து செயலை ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும். ஆனாலும் மனசுக்குள்ள குடும்பம் தொடர்பான கவலை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருந்து வருங்க, பார்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டும் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கையில் கிடைக்க கூடுங்க. பெண்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். சுமூகமான உறவு கூடும். பெண்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை அற்புதமாக வெளிப்படுத்த முடியுங்க. பெண்களுக்கு காசு பணம் கையில் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று காதல் விஷயங்களை பொறுத்தவரை பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. காதலுடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள். காதல் கைகூடி இன்பத்தையே கொடுக்குங்க. காதலை பற்றிய புரிதலும் இருக்கும். மாணவர்கள் கண்ணும் கருத்துமாக காரியங்களை செய்து முடிக்க முடியும். கல்வி பற்றி அக்கறை ஏற்பட முடியும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கூட்டும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்றைய நாள் குடும்ப உறுப்பினரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். சில நுணுக்கங்களை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். வியாபாரம் நல்லபடியாக நடக்குங்க. பிள்ளைகளிடம் நீங்கள் அன்பை வெளிப்படுத்த முடியும். தைரியமான பேச்சு கண்டிப்பாக இன்பத்தை கொடுக்குங்க. இறைவன் அருளால் அற்புதமாக நடக்கும். எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்து விட முடியும். பூரம் என்று சுமூகமான மனநிலை ஏற்படுங்க. காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. என்று யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். செயல்களில் முழு கவனம் செலுத்த பாருங்கள். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் உருவாகும். இன்றைய நாள் நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். உத்திரம் நம்பிக்கையுடன் நடந்து கொள்வீர்கள். எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். துணிச்சலாக சில காரியங்களை செய்து முடிக்க முடியும். வீட்டு நலன் கருதி கண்டிப்பாக ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபாரத்தில் அனைவரிடமும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் இன்று நீங்கள் உயர்த்திக் கொள்வீர்கள். தைரியமான பேச்சு மனதிற்கு நிம்மதியை கொடுக்குங்க. சொன்ன சொல்லி நிறைவேற்றி கொடுப்பீர்கள். யார் மனதையும் இன்று நீங்கள் கஷ்டப்படுத்த மாட்டீர்கள். எல்லாம் இறைவனின் அருளால் சிறப்பாக நடக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்பட முடியுங்க. கன்னி ராசி நேயர்கள், இன்றைய நாள் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்லக்கூடிய நாளாக இருக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். மகளுக்கு நல்ல வரன்கள் இன்று கண்டிப்பாக அமைய கொடுங்க. வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாக கூட்டும். வியாபாரத்தில் லாபம் கூட்டிவிட்டும் சிறப்பான சொல்ல மூலம் முன்னேற்றம் ஏற்பட்டுவிட்டும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று உடல் ஆரோக்கியம்
சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்தான ஆகாரம் ரொம்ப முக்கியம். திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சாதகமான பலனும் இருக்கின்றது. வீண் செலவுகள், கௌரவ குறைச்சல் ஏற்படலாம், அதனை சரி செய்து விட வேண்டும். மிகவும் கவனமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கோங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தந்தையிடம் வாக்குவாதங்கள் இருக்கவே கூடாது. கவனமாக நீங்கள் பணிகளை எதிர்கொண்டால் வாழ்க்கை மென்மேலும் உங்களுக்கு சிறப்படைய கூட்டுங்க. இன்று பெண்களுக்கு நிர்வாகம் தலை சிறந்து காணப்படும். எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்கும். பெண்கள் ஒருபோதும் எந்த ஒரு காரியத்திலும் துணிச்சலுடன் ஈடுபடுவீர்கள். யாரையும் குறைத்து மதிப்பிட மாட்டீர்கள். எல்லோருக்கும் வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள். பெண்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் விஷயங்களில் தெளிவாக இருப்பீர்கள். காதலை பற்றிய புரிதலும் இருக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி காதலில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் தனது செயலை மாற்றிக்கொள்ள வேண்டும். முன் கோபங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். கௌரவ குறைச்சல் இல்லாமல் இருந்தாலே எல்லாம் உங்களுக்கு சரியாகிவிடுங்க. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். மாணவ கண்மணிகள் சக மாணவரிடம் எதிர்ப்புகளை காட்ட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று சுறுசுறுப்பாக செயல்பட முடியுங்க. புதிய சிந்தனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்ல முடியுங்க. விவகாரங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகும். சிக்கனத்தை கடைபிடித்து வாழ்க்கையை தரமானதாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். தாய் தந்தையாரின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ள பாருங்கள். சாதகமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எதற்கும் நீங்கள் கவலை மட்டும் பட வேண்டாங்க. அஸ்தம் என்று மன மகிழ்ச்சி கூடும் நாள். தைரியத்துடன் இன்று காரியங்களை எதிர்கொள்ள முடியும். நிர்வாகத்தை அற்புதமாக எதிர்கொள்ள முடியும். சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பம் தெரிந்து நிம்மதி ஏற்படுங்க. சுக சௌகியங்கள் கூடிவிடும். எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும். வாழ்க்கை தரமும் உயர்ந்துவிடும். நல்லது நடக்கக்கூடிய நாள் என்றே இன்றைய நாளை சொல்ல முடியும். சித்திரை உங்களுடைய நிர்வாகம் என்று மிக சிறப்பாக இருக்குங்க. ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. மன அழுத்தம் கண்டிப்பாக நீங்கிவிடும். எதிர்களிடம் இருந்து விலகியே இருக்க பார்ப்பீர்கள். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். எதிர்நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை நீங்கள் தரமானதாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். சந்தோஷமிக்க நாளாக இருக்குங்க. தனிமையில் கொஞ்சம் இருப்பீர்கள். தனிமை விரும்பிகளாக என்று நீங்கள் காணப்படுவீர்கள். துலாம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. சுமூகமான உறவு எல்லாவற்றிலும் ஏற்படக்கூடும். புதிய சிந்தனைகள் மனசுக்குள்ளே தோன்றும். பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேற கூடுங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பதற்கு தொடங்க பாருங்கள். பழைய கடன் பிரச்சனையில் இன்று ஒன்று தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பயணங்களின் பொழுதும் கவனம் இருக்கட்டும். என்று உங்களுடைய திறமையால் வாழ்க்கையை முன்னேற்றகரமாக அமைத்து கொள்ள முடியும். கஷ்டமான சூழ்நிலைகளையும் எதிர்த்து முன்னேறி செல்ல முடியுங்க. துணிச்சல் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். மன தைரியமும் இன்று கூடிவிடும். சிலருக்கு வாகன பழுது நீக்கம் ஏற்படுங்க. வாகன செலவுகளும் கொஞ்சம் இருக்குங்க. புதிய வாகனம் வாங்க போட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் எல்லாம் விலகி செல்லக்கூடும். நிம்மதி பொங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். பெண்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி இருக்கும். காசு பணம் ஓரளவு இருக்கின்றது. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை என்றும் கண்டிப்பாக இருக்கட்டும். பொதுவாக இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க. சந்திராஷ்டம் இருப்பதினால் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் தனித்து எந்த செயலையும் செய்வீர்கள். துணிச்சலாக செய்வீர்கள். முன்கோபம் அடைவீர்கள். முன்கோபம் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள். மாணவர்களால் எதிர்காலத்தை அற்புதமாக வழிநடத்த முடியும். இன்று காதல் விஷயத்தை பற்றி கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். காதலை பற்றிய குழப்பங்கள் அவ்வப்போது உருவாகும். காதலில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். சேமிக்கக்கூடிய எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். செய்யும் திட்டங்கள் என்றும் நிறைவேற கூடுங்க. புதிய சிந்தனை என்று உருவாகக்கூடும். மனதில் நின்ற காரியம் கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. வெற்றி வாகை என்று சூடுபடுத்தி ஜெயிக்க முடியுங்க. கஷ்டமான விஷயங்களையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். தன்னம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். சுவாதி, பொறுமையாக இருங்கள். சந்திராஷ்டம் இருப்பதினால் வார்த்தைகளை தெளிவிருக்கட்டும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். கூடுமானவரை சேமிக்க துவங்குங்கள். பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த பொருள் வாங்க வேண்டுமோ அதில் மட்டும் முதலீடுகள் செய்யுங்கள். வேண்டா வெறுப்பாக காரியங்கள் ஈடுபட வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் எழுத்து போட வேண்டாம். வாக்குறுதிகளும் கொடுக்க வேண்டாம். விசாகம், இன்று நிர்வாக திறமை வெளிப்படும் நாளாக இருக்கின்றது. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயர்கின்றது. திறமைகள் இன்று கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்கும். விசாக நட்சத்திரக்காரங்கள் காரியங்களை கனக்கச்சிதமாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. நிம்மதி பெருமூச்சு விட முடியுங்க. விருச்சிகம், விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சூட்சமங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல செயல்படுவீர்கள். குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனதையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். சபைகளில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். வீட்டை புதுப்பிக்க திட்டங்களை தீட்டிப்பீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேர்ந்தெடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாக திறமை என்று வெளிப்படும். வர்த்தக திறமை அதிகரிக்கும். பண வரவும் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையால் என்று முன்னேற்றம் அடையக்கூடுங்க. இழுபறியாக இருந்த வேலையை துணிச்சலாக செய்து முடிக்க முடியுங்க. உடல் ஆரோக்கியமும் இன்று சீராக இருக்கின்றது. நல்ல தகவல் கண்டிப்பாக வருகின்றது. கணவன் மனைவி உறவில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். அவசரத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது. யோசித்து செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. நிதானத்தை மட்டும் எப்பொழுதும் கடைபிடிக்க பாருங்கள். காரணமே இல்லாமல் முன்கோபங்கள் கொஞ்சம் வெளிப்படும். கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். இன்று பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் கோபம் உருவாகும். பெண்கள் சுயநலம் கருதாமல் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க முடியுங்க. பெண்களுக்கு உதவிகள் என்று வரும்பொழுது கண்டிப்பாக அனைவரும் செய்து கொடுப்பார்கள். பேருந்துகளில் பயணம் பண்ணும்பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். நேரத்தை வீணடிக்க வேண்டாம். முன்னேற்றமான காரியங்களில் கவனத்தை எடுத்து செல்ல பாருங்கள். என்ற விருச்சிக ராசி நேயர்கள், காதல் விஷயத்தில் பொறுமை வேண்டுங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் கை கொடுக்குங்க. காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பதினால் காதல் கண்டிப்பாக ஜெயிக்க கூட்டுங்க. மாணவர்கள் என்று துள்ளி குதித்து காரியங்களை செய்ய முடியும். சுறுசுறுப்புடன் காண முடியும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். தேர்வில் முன்னேற்றகரமான நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். விடுமுறை விட்டாலும் சரிங்க, இல்லையில் இருந்தாலும் சரிங்க, படிப்பதை நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தினசரி புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் அடையணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே என்று இந்த இனிய நாளில் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக வளமாக்கிக் கொள்ள முடியும். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை கொண்டு அற்புதமாக தொழிலை நடத்துவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. வேலையை சுமூகமாக முடிக்க முடியுங்க. துணிச்சல் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம் தைரியம் என்று மேலோங்கும். புதிதாக வீடு கட்டும் பணியில் முன்னேற்றம் இருக்கும். அனுபவமிக்க வேலையாட்கள் இன்று அமைய கொடுங்க. நிர்வாக திறமை என்று வெளிப்படும். காரியங்கள் அனைத்தும் அற்புதமாக கை கொடுக்கும். வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு விடை கிடைக்குங்க. துரிதமாக பணிகளை எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடிவீர்கள். அன்பை நிலைநாட்டி காரியங்களை வெற்றியுடன் நடத்தி முடிப்பீர்கள். கேட்டை என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வெற்றியடையும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்பத்தில் ஆரோக்கியமான சூழல் உருவாகும். விவாதங்கள் வந்தாலும் எல்லாம் சரியாகும். வர்த்தக திறமையும் இன்று அதிகரிக்குங்க. பணம் வரவும் திருப்திகரமாக இருக்குங்க. தாராள மனசு கொண்டவராக இருப்பீர்கள். தன்னைத்தானே உயர்த்தி கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் வாழ்வீர்கள். தனுசு, தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் சிரமங்கள் பார்க்காமல் கடுமையாக உழைத்து வாழ்க்கையை அற்புதமாக்கிக் கொள்ள முடியும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று நீங்கள்
கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிந்தனை திறன் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க. தைரியமாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட முடியும். குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதியவர்கள் கூட நண்பர்கள் ஆவார்கள். புதிய உறவுகள் வீடு தேடி வரக்கூடும். வெளி வட்டாரத்தில் புகழ்மிக்க நண்பர்கள் கண்டிப்பாக அமையக்கூடுங்க. உடைய தொழிலும் இன்று கண்டிப்பாக சூடு பிடிக்க கூட்டும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரி ஆதரவாக செயல்படுவார்கள். முற்போக்கான சிந்தனை என்று வெளிப்படுங்க. கவனமாக காரியங்களை ஈடுபட முடியுங்க. நல்லது எது கெட்டது எது என்று சரியான தீர்மானம் இருக்க கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை உங்களால் தீர்த்து விட முடியும். எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாகவே இருக்கக்கூடும். கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு முடிவையும் நிதானமாக யோசித்து எடுப்பது நன்மையை கொடுக்கும். அவசரத்தை தவிர்ப்பது கண்டிப்பாக நல்லது. சகோதர வழியில் உதவியை எதிர்பார்க்க முடியுங்க. குடும்பத்தாருடன் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆசைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்ல முடியுங்க. பெண்களுக்கு கனவுகள் நனவாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். பெண்கள் மகிழ்ச்சியுடன் காண முடியும். கஷ்டமான செயலையும் பெண்களால் சுலபமாக செய்ய முடியுங்க. காதல் விஷயங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். காதலி பற்றிய புரிதல் உண்டாகும். காதல் கைகூடி இன்பத்தையே கொடுக்குங்க. இன்று மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்கின்றது. தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கல்வியில் எண்ணற்ற மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்கும் நாளாக இருக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடையணிய வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்றைய நாள் துணிச்சலாக காரியங்களை எதிர்கொள்ள முடியும். வாகன யோகம் இன்று உண்டாகும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கவனமாக காரியங்களை எதிர்கொள்வீர்கள். நிர்வாக திறமை இன்று பழிச்சிடுங்க. திறமையால் முன்னேறி செல்ல முடியுங்க. புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியும். அவசரத்தை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். வேகம் தயவு செய்து வேண்டாம். போராட்டம் இன்று வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். புதிய நண்பர்கள் இணக்கமும் ஆவார்கள். கணவன் மனைவி உறவில் முன்னேற்றம் இருக்குங்க. முடியாது என்ற காரியம் கண்டிப்பாக முடிய போகுங்க. காலதாமதம் ஏற்படுத்திய காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மதியத்திற்கு மேல உங்களுக்கு சந்தோஷம் மிக்க நாளாக அமையக்கூடும். உத்திராடம் திறமைகள் வெளிப்படும் நாள். வாழ்க்கை முன்னேற்றகரமாக செல்லக்கூடிய நாள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் கூட சீர்படக்கூடும். வெளி வட்டாரத்தில் புகழ் ஓங்கி காணப்படும். புதிய சிந்தனைகள் மனசுக்குள்ள தோன்றுங்க. துணிச்சலுடன் காரியங்களை எதிர்கொள்ள முடியுங்க. கஷ்டமான விஷயங்களை கூட முன்னேற்றம் ஏற்படும். கவலை மறந்து நீங்க செயல்பட்டால் வாழ்க்கை வளமாகும். மகரம். மகரம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல உங்களுக்கு மிகவும் மகத்தான நாளாக இருக்குங்க. பழைய நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். தடைப்பட்ட வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள். சிலவற்றிற்கு உங்களுடைய அவசர முடிவுகள் காரணமாக அமைந்துவிடும். தயவு செய்து அவசரம் மட்டும் பட வேண்டாம். இன்று வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. உத்தியோகத்தில் பணிகளை போராடி நீங்க முடிப்பீர்கள். இன்று எதிர்ப்புகள் கண்டிப்பாக நீங்குங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்களும் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்குங்க. கூடுதல் நேரம் உழைத்து வாழ்க்கையை அற்புதமாக்கிக் கொள்ள முடியும். வருமானத்தை இரட்டிப்பாக்க கொள்ள முடியும். புதிய வருமானத்தை தேடிக்கொள்ள முடியும். வருமானம் வழக்கம் போல வரக்கூடுங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கொடுங்க. தேவைகள் இன்று கண்டிப்பாக ஏற்படும். அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். எல்லாம் இறைவனின் அருளால் சாத்தியம். என்று உயர்ந்த நிலைக்கு நீங்க செல்ல முடியுங்க. உயர்வான எண்ணங்களையும் வளர்த்துக்கொள்ள முடியுங்க. பெண்களுக்கு சுய தொழில முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் எடுத்துக்கொண்டு முயற்சி வெற்றி இருக்கும். சுறுசுறுப்புடன் பெண்களால் செய்ய முடியுங்க. தலைமை நம்பிக்கையை பெற முடியும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் கூட சீர்பட்டுவிடும். காதல் விஷயங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. சுமூகமான உறவை கொடுக்கும். காதல் கைகூடி என்பதையே கொடுக்குங்க. மாணவர்களுக்கு முற்போக்கான சிந்தனை இருக்கும். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். மாணவர்கள் கவலையை மறந்து காரியங்களை அற்புதமாக எதிர்கொள்ள முடியுங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று சுமூகமான உறவு ஏற்படுங்க. தடைப்பட்ட காரியங்களில் கண்டிப்பாக தடை நீங்கிவிடும். உங்களுடைய அணுகுமுறையால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வீர்கள். பணிகளை நீங்க போராடி முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கிவிடும். எதிரிகள் இன்று உதிரியாக கூடுங்க. நிர்வாகமும் மிகவும் அற்புதமாக நடக்க கூடுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான செயலை செய்து பாராட்டுகளையும் பெற முடியுங்க. திருவோணம் எண்ணற்ற மாற்றங்கள் நிறைந்த நாள். உடைய அன்புக்கு அனைவரும் இயங்குவார்கள். அனைவருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடப்பீர்கள். இன்று சிறந்த செயல்களை செய்து நல்ல பாராட்டுகளை பெறுவீர்கள். சந்தோஷமிக்க நல்ல பலன்கள் இருக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. விரோதம் ஏற்படுத்தியவர்கள் நட்பு பாராட்டு கொடுங்க. அவிட்டம் என்று மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படுத்துவீர்கள். எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூடுதலாக நேரம் உதைத்து இன்றைய நாளை நீங்கள் அற்புதமாக்கிக் கொள்வீர்கள். உழைப்பினால் உயர்வு காணும் நாள் என்றே இன்றைய நாளை சொல்ல முடியுங்க. கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்று எண்ணற்ற மாற்றங்கள் நிறைந்த நாளாக அமைகின்றது. வாக்குவாதங்கள் இல்லாமல் இன்றைய நாள் செல்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை நீங்கள் யோசிப்பீர்கள். பிள்ளைகளால் மரியாதை என்று கூட்டும் பிரபலங்களின் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அரசு காரியங்கள் விரைந்து நடக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான சூழல் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழல் ஏற்படும். என்ற எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். பிரச்சனைகளில் சுமூக முடிவு கிடைக்கக்கூடுங்க. தைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். திறமையால் இன்று வாழ்க்கை அற்புதமாக நடக்கும். திறமையை மூலதனமாக வைத்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். வாக்கு வன்மையால் எதையும் உங்களால் சாதகமாக செய்து முடிக்க முடியும். திறமைகள் கூடும் நாள் என்றே இன்றைய நாளை சொல்ல முடியுங்க. சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். சொகுசு வாழ்க்கையை விரும்புவீர்கள். இனிய பயணங்கள் சென்று வருவீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வீர்கள். நீண்ட தூர பயணங்கள் கூட வெற்றியை ஏற்படுத்துங்க. வெளிநாடு செல்லக்கூடிய திட்டங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுக்குங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கூட மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சாதுரியமான பேச்சால் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் இனிமையாக பேசி பொழுதை கழிக்க முடியும். வியாபாரத்தை நல்ல முறையில் நடத்த முடியும். எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ள முடியும். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளும் நாளாக இருக்கின்றது. பெண்கள் இன்று சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆழ்ந்த சிந்தனையில் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு காரியங்கள் எல்லாம் கைகூட்டும். யோகங்கள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்களுக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடும். என்று காதல் விஷயத்துல பொறுமை வேண்டும். காதலை பற்றிய தெளிவு வேண்டும். காதலுக்காக எடுக்க முடிவுகள்ல கௌரவம் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொண்டால் எல்லாம் சாத்தியம். என்று மாணவர்கள் தங்கு தடையின்றி தனது பணியை செய்துவிட முடியும். பெற்றோர்களை மட்டும் அனுசரித்து செல்ல பாருங்கள். பெற்றோர்களிடம் கோபப்பட வேண்டாம். கல்வியில் மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக்கி கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடையணிய வேண்டும். மஞ்சள் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்றைய நாள் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும் நாளாக இருக்கின்றது. கோபத்தை மட்டும் தயவு செய்து கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்வான வாழ்க்கைக்கு வழிவகை செய்து கொள்ளுங்கள். பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க முடியும். உறவுகளிடம் இனிமையாக பேச முடியும். பிரபலங்களின் சந்திப்புகள் என்று நிகழக்கூடுங்க. வாக்கு வன்மையால் எதையும் உங்களால் சாதிக்க முடியுங்க. சதயம் பொறுமை மிக்க நாளாக இருக்கின்றது. நிர்வாகம் தலை சிறந்து காணப்படுகின்றது. வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கின்றது. எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். தைரியமான முடிவுகள் இன்று எடுக்க முடியுங்க. உறவுகளுக்கு இடையே இருந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்கிவிடும். தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவீர்கள். அற்புதமாக தொழிலை செய்து வாழ்க்கை நடத்துவீர்கள். போராட்டாத்தி இன்றைய நாள் தனவரவு மேலோங்கும் நாளாக இருக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும். பிரபலமானவரின் சந்திப்பு இருக்குங்க. விரைந்து சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி விட வேண்டும். கூடுதல் நேரம் இன்று உழைப்பீர்கள். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில்
தலைமையை நம்பிக்கை என்று பெறுவீர்கள். எச்சரிக்கையுடன் என்று நீங்கள் செயல்படுவீர்கள். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. சாதுரியமான பேச்சு வெளிப்படுகின்றது. எதிலும் லாபம் இன்று ஏற்படுகின்றது. எல்லா வகையிலும் நன்மை கூடுகின்றது. இனிமையான பயணங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்றது. மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை சாமர்த்தியம் எல்லாம் இருக்கும். பழைய உறவினர் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். பயணங்கள் கூட சிறப்பாக அமைய கொடுங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் உருவாக கூடும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றி விடுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். மதிப்பு கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகத்தான செயலை செய்து பாராட்டுகளை பெற முடியுங்க. திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள். துணிச்சலாக எதிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள். வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடுங்க. வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பயணங்களின் பொழுதும் கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கை மட்டும் விட்டுவிட வேண்டாம். மனசுக்கு பிடித்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி விட முடியும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சினால் எதிலும் லாபம் காண முடியும். மீனம் ராசிக்காரர்கள், தனிமை விரும்பிகளாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக உயர்த்தி கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள் திறந்துவிடும் என்று கண்ணும் கருத்துமாக கூடிய கடமையை நீங்கள் செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள். அளவான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. குடும்ப ஒற்றுமை இன்று மேலோங்குங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. சொகுசான வாழ்க்கையை மீனம் ராசிக்காரர்கள் அமைத்து கொள்ள முடியும். இன்று காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதலை பற்றிய நீங்கள் பெரிய அளவில் கலங்கப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். பொறுத்திருந்துதான் எதையும் செய்ய வேண்டும் என்று பெண்களுக்கு முக கவர்ச்சி கூடிவிடும், அழகு கூடிவிடும். மனசுக்கு பிடித்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழலையும் ஏற்படுத்திவிடும் என்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். தனிமையாக சென்று வருவீர்கள். நல்ல பயணங்களை மேற்கொள்ள பார்ப்பீர்கள். கல்வியில் உற்சாகமாக இருப்பீர்கள். உயர்கல்வியில் சாதிப்பீர்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பை வெளிப்படுத்தும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று யார் கடுமையாக பேசினாலும் எந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடுங்கள். எதையும் யோசித்து செய்ய பாருங்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தனவரவு கண்டிப்பாக வருங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்குங்க. நீங்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்க கொடுங்க. எல்லாம் தைரியமாக நடக்கும். கவலைப்பட வேண்டாம். உத்திரட்டாத்தி, நேரம் போவதே என்று தெரியாது. ஏதேனும் ஒரு பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்கள். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பிடித்தமான நபருடன் நேரம் கழிப்பீர்கள். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். சொகுசு வாழ்க்கையை வாழ பார்ப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு இணக்கமாக இருப்பார்கள். எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியுங்க. நம்பிக்கையுடன் இருக்க பாருங்கள். ரேவதி, துணிச்சலுடன் என்று காரியங்களை செய்ய முடியும். மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வர முடியும். எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க. நேரம் போவதே என்று தெரியாது. மாறுபட்ட அணுகுமுறையால் வெற்றி கிடைக்கும். புது புது விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உடைய பணியை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிட்டும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.